Hi everyone, welcome back to our channel Satya Super Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா எக் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிட்டு ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் oil ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா mix ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி 5 முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத ஒவ்வொண்ணா இதல ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச இந்த முட்டையில ஒரு கத்தி யூஸ் பண்ணி அங்கங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து மசாலாலாம் முட்டையிலயும் உள்ள இறங்கும். இது அப்படியே வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டையோட அவுட்டர் லேயர் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்தக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல வெச்சிருங்க. திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் oil and 2 ஸ்பூன் நெய் mix பண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம ஆட் பண்ண oil and ghee வந்து சூடான பிறகு அதுல ஒரு மராத்தி முக்கு, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, 2 பிரியாணி இல பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இத இப்போ நல்லா கிளறிக்கலாம். இதோட வாசனை வந்தக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா போகணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை இதல ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். தக்காளி குக்க ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போறோம். அது என்னென்னு பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பவுடர்ஸ்லாம் ஒரு அளவுக்கு நல்லா mix ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா and கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா mix ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிளறி விடுங்க. நாம ஆட் பண்ண புதினா, கொத்தமல்லி and தயிர் எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்ல முட்டைக்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். அத மனசுல வச்சிட்டு பேலன்ஸ் உப்பு வந்து இங்க ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. நம்மளோட மசாலா வந்து இப்போ ரெடி. அடுத்து நான் ஒரு குக்கர்ல 3 கப் சீரக சம்பாரிசி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கறது தான் அளவு. நம்ம 3 கப் அரிசி எடுத்துக்கனால 1/4 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன். இப்போ அந்த அரிசி கூட நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. mix பண்ணக்க அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்ல ஃப்ரை பண்ண முட்டைய ஒவ்வொண்ணா இந்த மசாலா கூட ஆட் பண்ணிருங்க. முட்டைய ஆட் பண்ணக்க அப்புறம் குக்கரை மூடிட்டு அடுப்புல வச்சிருங்க. ஒரு விசில் தான் நமக்கு வரணும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஷரை ரிலீஸ் பண்ணிட்டு குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணக்க அப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் மிளகாய் ஊத்திட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்மளோட சுவையான எக் பிரியாணி சர்வ் பண்றதுக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.